சார் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சேல்ஸே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறாளா நீங்கள் உங்களுக்காக தான் இந்த ஒரு பிஸ்னஸில் எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஒரு ப்ராடக்டை பற்றி கஸ்டமருக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் ஆக்சி ஒரு கஸ்டமரா நான் அந்த ப்ராடக்டை வாங்குவேன் ஒரு கஸ்டமர்கிட்ட சொல்லக்கூடாத ஒரு ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எங்க பார்த்தாலும் அந்த வேர்டு தான் அந்த மாதிரி யூஸ் அந்த வேர்ட்ஸ மட்டும் யூஸே பண்ண ஆயிடும் இவன் இந்த ப்ராடக்ட் நம்ம மேல திணிக்க பாக்குறான் அப்படின்றது தான் அவங்களுக்கு தோணும் நீங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர்கிட்ட சொல்ல வேண்டியது ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ஷர்ட் நம்ம எடுக்க போறோம் ஷாப் எடுக்க போறோம்னா அவங்க கிட்ட சார் இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப கஸ்டமர் என்ன எதிர்பார்ப்பாங்க லாங் டைமாக எந்த இது உழைக்குதோ அதுதான் அவங்களுக்கு பெனிஃபிட் அப்போ அவங்க என்ன நீங்க என்ன சொல்லலாம் இந்த மாதிரி ஒர்க்ஸை யூஸ் பண்ணலாம் சார் இந்த ஷர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ இயர்ஸ் வரைக்கும் உழைக்கும் அது இல்லாம கலர் ஃபேடே ஆகாது இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பிரிண்ட் எல்லாம் எங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெகுலராக எங்கள்கிட்ட க்ளாத்ஸ்லாம் நிறையா வந்துகிட்ருக்கும் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப விலை குறைவாக நல்ல குவாலிட்டியாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஓர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கஸ்டமருக்கு என்ன தோணும்னா இவங்களுடைய சர்வீஸ் ஃபஸ்ட்டு பிடிக்கும் ரெண்டாவது நீங்கள் ரெகுலர் அப்டேட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க உங்கள் கிட்ட மட்டும் தான் வருவாங்க